நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞர் வீடு சமையல். இந்த சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சட்டு நினைச்ச மாத்திரத்தை ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கட்லெட்டுங்க. கட்லெட் வந்து பொதுவாக நம்ம காய்கறிகள்லாம் அப்படின்னா துருவி விரிவி உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு அப்படிலாம் எதுவும் இல்லை. இது வந்து நீங்க ஒரு கடலை மாவு வச்சு பண்ணுவாங்க. இந்த கடலை மாவு வச்சு பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க முந்தின நாள் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறுநாள் வறுத்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சாப்பாட்டுக்கான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் குவிச்சு அலந்த கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் ஒரு சின்னதாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் மைதாவில் புரட்டி கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதை வந்து முதல்ல கடலை மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த மாவுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இது வந்து அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் தான் பிடிக்கும் தண்ணி, சாரி உப்பு, அந்த அளவு போட்டால் போதும். இப்போ தண்ணி வந்து நான் ரெண்டு கப்பு அளவுக்கு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு திக்னஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம், அதுதான் மெயின். அதில் நல்லா கரைச்சாச்சு. இங்க நம்ம அதை கிளறல வரதான் மெயின். இதில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஏன்னா வெங்காயமும் பூண்டும் வதங்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் வேணும். மாவு கிளறும் போது நல்லா ஒட்டாம பதமா வரும், அப்ப உங்களுக்கு சரியா இருக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறக்க அளந்து ஊற்றுருக்கு. அதாவது இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்கிறது மூணா கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல தேவைப்படாத ஒரு மூணு டேபிள் ஸ்பூனாவது நீங்க ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கிளறும் போது நல்லா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நான் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் எனக்கு அந்த வாயில் கடிப்பட்ட பிடிக்குங்கிறதுனால நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காது, அந்த வாயில் தட்டுப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு மட்டும் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். ஆனால் வெங்காயம் வந்து அப்படியே தான் நீங்கள் போடணும். அதில் இப்போ இது எண்ணெய் காஞ்சவங்க எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது எண்ணெய் காஞ்சிருக்கு, நான் நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வதங்கும்போது நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு சிட்டிக உப்பை போட்டுக்கலாம், அப்போதான் உங்களுக்கு வந்து வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு சிட்டிக நீங்கள் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கவனமாக இதில் ஒரு சிட்டிக போட்டிங்கன்னா போதும். மாவில் போட்டு இதுலேயும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, அதனால் கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு இடையில இந்த கரண்டி கொஞ்சம் கனமாக இருக்க நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதை வெங்காயம் நல்லா ஓரளவு வதக்கிட்டோம். ரொம்ப நேரம் மாறி வதங்க வேண்டாங்க, லேசாக வதங்கினா போதும். இதில் கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் கொஞ்சம் பெருசாக இருக்க கொத்தமல்லி எடுத்துடுறேன். இதை மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் வதக்கினா போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. இப்போ இந்த கடலை மாவை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இது ஊற்ற போகிறேன். இது ஊற்ற போகும்போது தீயை நல்லா குறைச்சிடுங்க, ஏன்னா நம்ம ஊற்றி முடிச்சு கிளறதுக்கு ஒரு ஒரு 20-30 seconds ஆகிடும். அதுக்குள்ளேயும் கடலை மாவு இல்லையா அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால நம்ம இதை ஊற்றிட்டு நான் தீ நல்லா குறைச்சிட்டேன். இப்போ இதை ஊற்றிடலாம், ஊற்றிட்டு நல்லா வழித்து ஊற்றிடுங்க. அப்புறமா நம்ம தீயை தூண்டிக்கலாம்.
நான் தீயை இன்னும் தூண்டலைங்க, இப்போ தீயை ஜாஸ்தி பண்ண போறேங்க. ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம கம்மி பண்ணி வச்சிருந்தோம், இப்ப தீ ஜாஸ்தி பண்ணிருக்கேன். இது நல்லா அந்த மாவு வெந்து சுருண்டு வரணும். வந்துருச்சு பாருங்க. நான் ஜஸ்ட் மேல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். ஊத்திட்டு நல்லா பிடிச்சிட்டு கிளறிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி மொத்தையா வரணுங்க. சேர்ந்து வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். இப்போ இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ட்ரேல கொட்ட போறேன். அது ஒட்டாம வந்துருச்சு பாருங்க. அது ஒட்டினது போக அந்த கீழே அந்த நம்ம குழம்பா கிளற போது லேசா ஒட்டதான் ஒட்டும். அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து நல்லா அப்படி வழிச்சு விட்டுட்டு ஈஸியாக தட்டலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாது. நல்லா நிறைஞ்சி விடுங்க. இதுக்கு இந்த ட்ரேயில் நான் எண்ணெயெல்லாம் தடவலை. எண்ணெய் தேவையில்லை. நம்ம எண்ணெயெல்லாம் இல்லாமல் அப்படியே நம்ம தடவை இது பண்ணலாம். இப்போ இது இதை வந்து நல்லா நிறக்க தட்டி விடணும். நான் இப்போ இந்த ஒரு ஏந்தலான கரண்டி எடுத்திருக்கேன். கரண்டி எடுத்துட்டு அந்த கரண்டியை வச்சு இப்போ தடவி விடுறேங்க. ஃபுல்லாக தட்டி விடுறேன். இதை நல்லா நிரவி விட்டு தட்டணும். ஒட்டாமல் வரும் பாருங்கள். இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில பொரிக்க வேண்டியதுதான். இப்ப இந்த கட்லெட்டை நல்லா செட் பண்ணியாச்சு பாருங்க. இது ஒரு கத்தி எடுத்து, தெரியும் எல்லாருக்கும் எனக்கு இந்த இரும்பு கத்தி தான் பிடிக்கும். அதனால இந்த இரும்பு கத்தி தான் யூஸ் பண்றேன். இது மெயின்டைன் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஈஸியா நல்லா தேய்ச்சி மட்டும் வச்சிடணும். இப்போ இது அப்படியே நமக்கு வேணுங்கிற சைஸ்ல சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். எண்ணெய் மட்டும் தொட்டுக்கிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன துண்டுகளை அதை கட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஒரு துண்டை மட்டும் நான் இப்போ வந்து எடுத்தேன். அது வந்து ஒரு மாதிரி அடிபட்டு இந்த மாதிரி தான் வெளியில் வரும். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது இப்படி தள்ளி தள்ளி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நீ இனிமேல் நீங்கள் எடுக்கிறது சௌரியமாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி எடுத்துடலாம் அப்படி. பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் லேசாக நான் எண்ணெய் இந்த பக்கம் காய போட்டிருக்கேன் பொறிச்சு காமிக்கிறதுக்காக இப்படி தள்ளிட்டீங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். அந்த ஒரு லைன் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் கூட அடுத்த லைன் கட கடகடன்னு வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு லைன் கூட நான் காமிச்சிடுறேன். இந்த பாருங்க, இந்த எடுத்துட்டோம். இப்போ இந்த லைனை லேசாக எண்ணெயை தொட்டு இது இப்படியே தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி தள்ளிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இனிமேல் இது ஒவ்வொன்றும் நீங்கள் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க. இதில் பொரிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயை தீயை தூண்டிக்கிறேன் லேசாக. மிதமாக வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தி காயக்கூடாது. எப்படி அந்த கட்லெட்லாம் நம்ம வந்து பிரெட் தூள் போடுறதுல கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயணுமோ அந்த மாதிரி இதுக்கு காயக்கூடாது. ஏன்னா இது போட்டோம்னா தீஞ்சு போயிடும். இதுக்கு எண்ணெய் ஓரளவு காஞ்சிருக்கணும். போட்டோன்னு மேலெழும்பி வரா மாதிரி இப்படி போட்டு பாருங்கள். அதான் நல்லா காய்ச்சலுக்கான அடையாளம். அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் நம்ம போடவும் கூடாது. இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு 20 செகண்ட் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கட்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தெரிய ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்லெட்டுன்னு வந்து அப்போல்லாம் அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கட்லெட்டுகள் தான் கல்யாண வீடுகளை நிறைய கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கட்லெட் வந்து நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, புதுசாக காய்கறி பண்ணுறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா சட்டுன்னு செஞ்சுட்டு நீங்கள் இந்த கட்லெட்டை தொட்டுன்னு சாப்பாடு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். இது வந்து கட்லெட்டாக பரிமாறது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஒரு 20-30 செகண்ட் இதை வேக வச்சிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். நல்லா 2 பக்கம் பிறக்கி விட்டு வேக விடுங்க. இதில் காய்கறியை நான் சேர்க்கலை. விருப்பப்பட்டீங்கன்னா காய்கறி வந்து துல்லிய காய்கறிகள் சேர்க்கலாம். அது எப்போன்னா வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அப்போ கேரட்டு
இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு சேர்க்கலாம். பட் இன்னைக்கு நான் சேர்க்கல, ஏன்னா சேர்க்காம பண்ற கட்லட்டுங்கிறதுனால இதை சேர்க்கல. நான் விருப்பப்பட்டதுன்னா நீங்க அந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்து பண்ணலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு, இப்போ இது மைதா மாவுலையோ கார்ன்ஃபிளவர்லயோ துவச்சு பிரெட் தூள்ல பற்றி அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு கிடையாது. இதே மாதிரி நீங்க பொறிச்சிங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில போடும்போது உடையாது. படுத்த நிலையில் போட்டேன். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து கரெக்டாக நான் எடுத்து ரெடி பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். இதை நீங்கள் வந்து ஒரு சாஸ் அப்படியோ இல்லை வெறுமனே பரிமாறினாலும் நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் இது இன்னொரு நடை வெந்துட்டுருக்கு பாருங்கள். இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம், பொறிச்சு எடுத்துடலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம மெது பக்கோடா பண்ணுறோம் இல்லையா, அந்த மெது பக்கோடாவோட டேஸ்ட் இருக்கும். அதனால் இது ரசம் சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் நினச்ச மாதத்துக்கு ஒரு கட்லெட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கட்லெட். இன்னொன்று என்னென்னா, நான் சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இன்னும் பொடியாக குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிடுவேன். நறுக்கிட்டு பொறிச்சு எடுத்து வச்சிருது. வச்சதுக்கு அப்புறமா நம்ம காரக்குழம்பு வைக்கிறோம் இல்லையா, காரக்குழம்பு பரிமாறத்துக்கு முன்னாடி அந்த காரக்குழம்புல ரொம்ப கெட்டியாக வச்சுக்க மாட்டோம். காரக்குழம்புல கொஞ்சம் தரதல் தனியாக வச்சுட்டு அதில் வந்து இந்த பொறிச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த குழம்பு அது மேலே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு அந்த குழம்பு அப்படியே லேசாக ஊறுறதுக்குள்ள பரிமாறணும் அப்படின்னா அந்த குழம்பெல்லாம் ஊறிக்கிட்டு கட்லெட் குழம்பு. இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்க இல்லையா. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.